फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் சோள தோசை எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா வெள்ளை சோளம் பாத்தீங்களா இந்த மாதிரி வெள்ளை சோளம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கேன் நம்ம இட்லிக்கு போடுற புளுங்கல் அரிசி அது ரெண்டு டம்ளர் எடுத்துக்கேன் 4க்கு 1ங்கற ரேஷியோல 5க்கு 1 நம்ம எப்பவும் போடுவோம் தோசை இட்லி எதிருந்தாலும் 5க்கு 1 உலந்து போடுவோம் அதே ரேஷியோல அப்ப 4 எடுத்துக்கறனால 3/4 டம்ளர் உளுந்து அதையும் இந்த அரிசி கூடயே சேர்த்து நான் ஊற போட்டேன் இப்போ இது ரெண்டத்தையும் நான் அரைச்சு நம்ம புளிக்க 8 மணி நேரம் புளிக்க வெச்சு அதுக்கு அப்புறம் தோசையா ஊத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் உங்களுக்கு கரைச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் ஹாய் फ्रेंड्स இப்போ பாருங்க நல்ல மாவு புளிச்சு இருக்கு பாருங்க தோசை ஊத்திருக்கேன் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி நம்ம இட்லி மாவு தோசை ஊத்துவோமோ அந்த பதத்துக்கு மாவு இருந்தா போதும் இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னியும் கத்திரிக்காய் தக்காளி போட்ட கொஸ்தும் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்